வணக்கம். இன்று வந்துட்டா? ஆ சரி, வாங்க வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். இன்று வீகன் ஃப்ரைட் சிக்கன் சைவ கோழி பொரியல் கேசி ஸ்டைலில் எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். வாங்க. 200 கிராம் சிப்பி காளான் எடுத்துருக்கிறேன். ஒய்ஸ்டர் மஷ்ரூம் என்று சொல்லுவாங்க. இது வந்து பிரெயின் டிசோர்டர், மற்றது கேன்சர், டயபெட்டிக், கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமே மிகவும் நல்லது. இப்போ வந்து 10 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதோட 1/2 கப் சோளமா, அதாவது கார்ன்ஃப்ளவர். இதுக்கு பேக்கிங் சோடா 1 தேக்கரண்டி, உப்பு 1 தேக்கரண்டி, மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி, ஸ்மோக் சில்லி பவுடர் சுட்ட மிளகாத்தூள் அது வந்து 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி எல்லாம் போட்டு நான் அரிதட்டால் அரித்து வச்சுருக்கிறேன். இப்போ வேறையா ஒரு பாத்திரத்தில் 250 ml மோர் எடுத்திருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாலும் எடுக்கலாம். அதுக்குள்ளே ஒரிகானோ, இட்டாலியன் ஹெர்பல் பவுடர், மிளகுத்தூள், உள்ளியும் சில்லியும் சேர்ந்த மாதிரி ஒரு சோஸ், அது வந்து 3 மீசக்கரண்டி விடுறேன். இப்போ சோயா சோஸ் 2 மீசக்கரண்டி, போட்டு இப்போ அந்த மாக்கலவியில் 2 மீசக்கரண்டி அந்த மோருக்குள்ளே போடுறேன். போட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். தோசைமா பதத்தை விட கொஞ்சம் திக்னஸ் குறைவாக தான் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே அந்த ஒயிஸ்டர் மஷ்ரூம் சுடு தண்ணியில் போட்டு கழுவி அதை தண்ணியை வடிகட்டி வச்சுருக்குறேன். அதை இதுக்குள்ளே கொட்டுறேன். கொட்டி இப்போ 1 ஹவர் இருந்து 2 ஹவர் வரைக்கும் அதுக்குள்ளே நீங்கள் மூடி வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கு பிறகு எடுத்து இந்த மாவில் போட்டு பிரட்டி எடுப்போம். இது வந்து இப்போ ஒரு ஹோட்டிங் முடிய செகண்ட் கோட்டிங் செய்தால் தான் அந்த கேசி ஸ்டைலில் அந்த சிக்கன் வார மாதிரி அது வரும். நல்லா உதறி விட்டு தான் எண்ணெய் சட்டிக்குள்ளே போடணும், இல்லைண்டா அடிக்கடி எண்ணெயை வடிக்க வேண்டி வரும். இப்போ நல்லா கொதிச்சனையில் நான் போட்டு பொரிக்கிறேன். ஹையில் வச்சு பிறகு மீடியத்துக்கு நீங்கள் குறைச்சி விடணும். இப்போ பாருங்கள் முறுமுறுண்டு எப்படி சத்தம் கேட்குதுண்டு. பிரித்து காட்டுறேன்னு பாருங்கள், அப்படியே கோழி இறைச்சி மாதிரியே இருக்குது. நன்றியுடன் தீபாராமணன்.